ஆசைக்கு அக்காளை கட்டி. அக்கா மகளை தான் கட்ட முடியும், அக்கா கட்ட முடியாது. இது என்ன புது பழமொழியா? ஆமாங்க, நீங்க இப்படி சொன்னா எப்படிங்க தெரியும் எங்களுக்கு? பழமொழி நீங்க பார்த்தா இது ஏதோ புது மொழியில ஈஸிதான், ரொம்ப ஈஸிதான். குடிச்சு போட்ட பாட்டில எடுத்து எடைக்கு போட்டானா, எடைக்கு போட்ட காசை வாங்கி சைல்ஸ் வாங்கலானா. ழகரம் வாய்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜபீர். தமிழ் இனி மெல்ல சாகும் என்றான் பாரதி. தமிழ்நாட்டின் தமிழ் தெருவில் தமிழ் மட்டும்தான் இல்லை என்றார் பாரதிதாசன். எனவே இன்றைய தலைமுறையினரிடம் தமிழ் இருக்கிறதா இனி மெல்ல சாக போகிறதா அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். என்ன பேச போகிறோம் அப்படின்னா, ஒரு பழமொழி, அதில் பாதி பழமொழியை நாம் சொல்ல போகிறோம், மீதி பழமொழியை அவங்க சொல்ல போகிறாங்க. குலமா, ஆசைக்கு அக்காளை கட்டி. அக்கா மகளை தான் கட்ட முடியும், அக்கா கட்ட முடியாது. இது என்ன புது பழமொழியா? ஆமாங்க, இது உனக்கு தெரியும் நினைக்கிறோம், நீ சொல்றீங்க இல்லையே? குட்டி உறவான் சொல்லுவீங்களா? அது பழமொழியா எனக்கு தெரியாது. இல்ல அது தெரியாது, ஈஸியா கேளுங்க. சரி, ஆடி மாசம் காத்து அடிச்சா, ஐப்பசி மாசம் மழை அடிக்கும். இந்த பாட்டு தெரியும். குடிச்சு போட்ட பாட்டில எடுத்து எடைக்கு போட்டானா, எடைக்கு போட்ட காசை வாங்கி சைல்ஸ் வாங்கலானா. பாட்டில் 105 ரூபா, 110 ரூபா பாட்டில் போது 50 ரூபா ஒரு ஊருக்கு போட்டு தான் வரும். ஏத்திக்கிச்சான் கருப்பாம்பூச்சி. எதுக்குன்னு தெரியலையே. ஆட தெரியாதவங்களுக்கு வந்துருச்சு, ஆட தெரியாதவங்க இடம் கோணானா. இதெல்லாம் கேட்காத பையன் மாதிரியா இருக்கு ப்ரோ. நிஜமா கொஞ்சம் ஈஸியா சொல்லுங்க ப்ரோ. அரியர் வச்ச பையன் ப்ரோ, கொஞ்சம் சீக்கிரம். இல்ல ப்ரோ, நாங்க தெரியல ப்ரோ. ஆத்துல போட்டாலும் அளந்து போடணும். ஈஸியா கேக்குறேன்னு சொல்லிட்டு அப்பறம் ஈஸியா போயிடலாம். ஃபர்ஸ்ட் கேட்டது எவ்வளவு ஈஸியா கேட்டாங்க. ஆசைக்கு அக்காளை கட்டி. நீங்க கேக்குற எதுவுமே எனக்கு தெரியல. வில்லங்கமா இருக்கு. குடிச்சு போட்ட பாட்டில வாங்கி எடைக்கு போட்டானா, எடைக்கு போட்ட காசை வாங்கி குடிச்சு போட்டானாவா? அடிமேல் அடி வைத்தால் அம்மிய நகரம். ஆற்றில் போட்டாலும், ஆத்துல போட்டாலும் சொல்லுவாங்கல்ல, ஆத்துல போட்டாலும் எப்படி போடணும்? அடிமேல் அடி வைத்தால் அம்மியும் நகரும் ப்ரோ. அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்வான். அடி உதவுவதை போல் வாடுன வெத்தல வதங்கின வெத்தல வாய்க்கு நல்லா இல்ல. வதங்கின வெத்தல வாய்க்கு நல்லா இல்ல. அதுக்கப்புறம் ஒண்ணு வரும், வந்துருச்சு. நேத்து பூத்த ரோஜாப்பூ பண்டிகை நல்லா இல்ல. நெருப்பின்றி புகையாது. அடிமேல் அடி வைத்தால் குடிச்சு போட்ட பாட்டில வாங்கி எடைக்கு போட்டானா, எடைக்கு போட்ட பாட்டில வாங்கி குடிச்சு போட்டானா. அடிமேல் அடி வைத்தால் அம்மியும் அகரம், அம்மியும் அகரம். நன்றி. தோசை திருப்பி போடலாம், ஆபத்தை திருப்பி போட முடியாது.
ஏன்னா சமையல் குக்கிங் மாஸ்டர்னால சொல்ல வரேன். அகத்திக்காய் பிட்டு பார்த்தால் புழு அத்தனையும் புழு. ஆடு உறவாம். ஆடு உறவாடும். ஆடு உறவாம். ஆடு உறவு. ஆடு உறவு குட்டி பகையா? நான் தான் நினைச்சேன். சரிப்பா. ஆற்றில் போட்டாலும் அளந்து போடு. அளந்து போடு. அளந்து போடு. அடிமேல் அடி வைத்தால் அகத்திக்காயை பிட்டு பார்த்தால் பூச்சி இருக்கும். அத்தனையும் புழு. நல்லது. கரெக்டா. சரி. ஏரிக்கு சங்கருப்பா பூச்சி ஏத்திக்கிட்டு ஓரம் பூச்சின்னு சொல்லுவாங்க. அக்கால கட்டி அக்கா பொண்ணு அக்கா பண்ண முடியும். இந்த இந்த பழமொழியோட இது என்னன்னா, ஆசைக்கு அக்கால கட்டி கொஞ்சத்துக்கு கொழுந்தியாவ கட்டிக்கிட்டானா? அப்படி சொல்லுங்க ஐயா. சரி சரி சரி. ஆசைக்கு அக்கால கட்டி ஏறிக்கிச்சான் கருப்பாம்பூச்சி. ஏத்திக்கிட்டு ஓரம் போச்சு. சரியா. லாஸ்ட் ஒண்ணு. ஓகேவா. அடி உதவுவதை போல் அண்ணன் தம்பி உதவ மாட்டான். இது எல்லாருமே சொல்லிக்கிட்டு. சரி ஓகே. மூணாவது வந்து அடிமேல் அடி வைத்தால் அம்மியும் நகரும். படம் வந்துருச்சு. நீங்க தெரிஞ்சா நீங்களும் சொல்லலாம். சரிங்களா. ஆசைக்கு அக்கால கட்டி. ஆசைக்கு அக்கால கட்டி. அக்காக்கு அப்புறம் யார் புருஷன் கொக்கி போடுவான், யார் கொக்கி போடுவான் இல்ல தெரியல, நம்ம தெரியல. சரி. ஆசைக்கு அக்கால கட்டி கொஞ்சத்துக்கு குழந்தையாவ கட்டிக்கிட்டானா? ஓஹோ, நம்மளுக்கு தெரியாது, அதெல்லாம் தெரியாது. சரி. லாஸ்ட் ஒன்று ஈஸியா கேட்கிறேன். அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும். நின்று கொள்வான். நன்றி நன்றி நன்றி. தேங்க்யூ.